வணக்கம் வெல்கம் பேக் டு இதுமே எங்கள் தம்பள யூடியூப் சேனல் கைஸ் நம்ம நான் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சோப்பார வச்சு அப்படி ஒரு லிக்யூட் அண்ட் செயும் சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அண்ட் வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணா கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒரு சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் வாஷ் சைடுக்கு ஒரு சோப்பை தேவை ஸோ நம்ம பார்த்திங்கன்னா லைபாய் சோப் எடுத்துக்கிறோம் ஸோ இதோட வெலை பார்த்திங்கன்னா பத்து ரூபா தான் அண்ட் இது எல்லா நார்மலான சூப்பர் மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஆகும் ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதோட நெட் கிராம் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சோப்பை நம்ம பிரிச்சிடலாம் ஸோ பிரித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டை எடுத்துக்கோங்க ஸோ இந்த தட்டை பார்த்தீங்கன்னா அடியில் வச்சுட்டு இந்த மாதிரி காய் செய்வது எடுத்துக்கோங்க ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இது எல்லா வீட்லேயுமே இருக்கும் ஸோ கேரட் செய்வது அண்ட் இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சோப்பை நல்லா சீவி எடுத்துடலாம் ஸோ முழுசாக பார்த்தீங்கன்னா நம்ம சீவி எடுத்துடலாம் அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க ஸோ ஒரு அவசரம் ஸோ அர்ஜென்ட் எமர்ஜென்சி டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போங்க ஸோ அந்த வெளியே போகும்போதும் பார்த்திங்கன்னா மாஸ்க் போடுவோங்க ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா சேஃப்டி மாஸ்க் போடுவோம் அந்த அடிக்கடி பார்த்தீங்கன்னா சானிடைஸ் பண்ணிக்கோங்க ஹேண்டெல்லாம் ஸோ ஹேண்ட்லாம் பார்த்திங்கன்னா சானிடைஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வெட்டி பார்த்திங்கன்னா ஸோ கையெல்லாம் நல்லா ஹேண்ட் வாஷ் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது செகண்ட் நல்லா கழுவிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா குளிச்சிருங்க ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா சேஃப்டியாக இருக்கும் அண்ட் முடிஞ்ச வரையும் பார்த்திங்கன்னா வெளியே போதை தவிர்த்துருங்க அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஸோ நம்ம எல்லா சோப்பையுமே பார்த்திங்கன்னா கேரட் மாதிரி சீவி எடுத்துக்கிட்டோம் அண்ணா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் எடுக்கிற பாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் அளவு தண்ணி பிடிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அண்ட் உங்களுக்கு லிக்யூட் ஹேண்ட் வாஷாக வேணும்னா ஒரு லிட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அதே பார்த்திங்கன்னா செமிலிக்யூட் ஹேண்ட் வாஷாக வேணும்னா செவன் ஹண்ட்ரட் எம்எல் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ செமிலிக்யூட்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொல கொல கொலன்னு வர மாதிரி வேணும்னா நீங்கள் செவன் ஹண்ட்ரட் எம்எல் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணிட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா இது நம்ம நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும் ஸோ தண்ணியை பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ நம்ம கொதிக்க விடலாம் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம சிவி வச்ச எல்லா சோப்பையுமே பார்த்திங்கன்னா அதில் ஆட் பண்ணலாம் ஸோ ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸோ ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலிக்கிக்குவே ஏன்னா அடியில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா சோப்புமே ஒட்டிக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா லைட்டு இந்த மாதிரி கலக்கி உடனே இருங்க ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ கழுக்கி விட்டுனே இருங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடியில் அந்த சோப்லாம் போய் ஒட்டாது அதே சமயம் பார்த்தீங்கன்னா சோப் எல்லாமே நல்லா தண்ணியில் கரைஞ்சிரும் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம சூடாக்கும் போது அந்த சோப்பை ஆட் பண்ணுது ஸோ தண்ணி நல்லா ஆட் பண்ண தான் பார்த்தீங்கன்னா ஸோ சோப் எல்லாமே நல்லா கரையும் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சோப்பு எல்லாமே நல்லா தண்ணியில் கரைஞ்சிருச்சு ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா பார்த்தீங்கன்னா தண்ணி கலர் ரெட்டிஷ் ஆகுது அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இதில் கிளிசரை ஆட் பண்ணும் ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா கொதிக்கும் போதே கிளிசரை ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த கிளிசரையும் நார்மலாக பார்த்திங்கன்னா எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே இருக்கும் இதை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த கிளிசரின் வெலை பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா தான் பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே இருக்கும் அண்ட் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு வட்டி இது நல்லா பார்த்திங்கன்னா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு வேட்டி பார்த்திங்கன்னா ஸோ இதே ரெண்டு நிமிஷம் நல்லா பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்க விடலாம் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா நம்ம கொதிக்க விட்டாச்சு ஸோ கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வட்டி இது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் ஆற விடணும் ஸோ எட்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதை பார்க்கலாம் ஹேண்ட் வாஷ் எப்படி இதுன்னு சொல்லி அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்மளோட ஹேண்ட் வாஷ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுக்கும்னு நினைக்கிறேன் திறந்து பார்த்துடலாம் ஸோ ஓப்பன் பண்ணி உடனே பார்த்தீங்கன்னா மேலெலாம் ஸோ ஜெல்லி மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆனது அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கலக்கி விடும் ஸோ அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் வாஷ் நல்லா நம்ம கலக்கி விடலாம் அண்ட் கலக்கி போது உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ கலர்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் மாறுது ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேண்ட் வாஷ் ரெடி ஆகிடுச்சு ஸோ ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது அண்ட் இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பா அப்படிலாம் வாட்டர் கேன் அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நிறைய இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு ஸோ ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஸோ இதை நம்ம உங்கள் கிட்டே இதை ஒரு காலியான ஹேண்ட் வாஷ் டப்பா ஸோ அந்த மாதிரி டப்பா இருந்துச்சுன்னா அந்த டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அண்ட் அந்த மாதிரி டப்பாலாம் எங்கிட்ட இல்லாததெல்லாம் நாங்கள் தூக்கி போட்டுருவோம் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஸோ இரநூத்தம்பது எம்எல் வாட்டர் கேன் அண்ட் இதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கேண்டில் எடுத்துக்கோங்க அண்ட் இந்த கேண்டலில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பற்ற வச்சுக்கலாம் அண்ட் மெழுகவரத்தை பற்ற வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கேனோட மூடி எடுத்துக்கோங்க அண்ட் இந்த வாட்டர் கேனோட மூடியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெருப்பில் லைட்டாக காமிங்க காமிக்கும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த உருகிற மாதிரி இருக்கும் ஸோ உருகும் போது இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிங்கன்னா மேலே இந்த மாதிரி உப்பிக்கும் ஸோ இந்த உப்பமோது பார்த்திங்கன்னா அண்ட் முக்கான ஷேப்பில் அந்த மாதிரி கிரியேட் ஆகும் கிரியேட் நான் வெட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் இதை நல்லா காய விடுங்க அண்ட் அந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அண்ட் இது கொஞ்சம் ஹார்ட் ஆனது அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஸ்டிக்காக மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்டிடுங்க அண்ட் பாதியாக அந்த மாதிரி வெட்டிட்டிங்கன்னா நடுவில் சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல் வரும் ஸோ அந்த ஹோலை தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹேண்ட் வாஷைக்கு நம்ம போகிறோம் ஸோ பார்க்குறதே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த மூடையை பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனில் போட்டிருங்க வாட்டர் கேன்லே போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டே இன்னும் கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் இருக்குது ஸோ இந்த ஹேண்ட் வாஷ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கேனில் நம்ம ஊற்றிக்கலாம் அண்ட் நம்ம கிட்ட மிச்சம் இருந்த ஹேண்ட் வாஷ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேன்ல நம்ம ஊற்றிக்கிட்டோம் ஸோ அந்த ஊற்றினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ கொஞ்சோண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் வெளியே வரும் ஸோ இதை நம்ம தேய்ச்சி பார்க்கலாம் எந்த அளவு பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஸோ தேய்ச்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ போதே பார்த்திங்கன்னா நொரலாம் நிறையவே வருது ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது அண்ட் கடையில் வாங்குற ஹேண்ட் வாஷ்க்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியல ஸோ ஸ்மெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது அண்ட் நல்லா பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது செகண்டுக்கு இந்த மாதிரி நல்லா கை கழுவிக்குங்க அப்போ தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது செகண்ட் ஸோ தொடர்ந்து நல்லா கை கழுவிக்குங்க அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா மக்காம லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டட்டா பாய் பாய்